שמה ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני அல்ல ஒன்னும் அல்ல விலையாக சிலுவையில் நீர் கொடுத்தீர். வெள்ளி அல்ல பொன்னும் அல்ல விலையாக சிலுவையில் நீர் கொடுத்தீர். விலையேறிய ரத்தம் எனக்காயிந்து சொந்தமாக என்னை கொண்டீர், சொந்தமாக என்னை கொண்டீர். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாலாவது வாரத்தில் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய அருமையான பென்னட் பிரதர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. மாதந்தோறும் நாலாவது வாரம் கர்த்தருடைய வார்த்தையே அவங்க நம்ம மத்தியில் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் நம் நடுவில் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் அவங்கள பயன்படுத்துவாராக. தேவனுடைய வார்த்தை நல்ல ஆழமாக நாம் கவனிப்போம். குறிப்பிடுங்க, ஆழமாக நல்ல கூர்ந்து ஈடுபாடோடு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று நாம் கவனிப்போம். கர்த்தர் அவங்களை நம்மத்திலே பயன்படுத்துவார். அவங்கள கொண்டு நம்மத்திலே தம்முடைய ஊழியத்தை தேவன் நிறைவேற்றுவாராக. அவங்களை வரவேற்க முடியாத நம்ம எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணி எல்லாம் வரவேற்க கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம் தலைகளை சாய்த்து ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே வார்த்தையை சொல்வதற்கு அடியினை நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். பரிசுத்த பாலைவனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன் நீர் வல்லமை உள்ளவர், சர்வத்தை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே மனிதர்களாய் நாங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்கவோ ஆண்டவரே சுபா நாங்களை எந்தருக்குமே தகுதி இல்லப்பா. ஆண்டவரே சுபா நீ வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆண்டவரே சுபா நீ எவ்வளோ பெரிய தேவன். ஆண்டவரே சுபா உமக்கு முன்பாக நாங்கள் வருவதற்கு நாங்கள் ஏமாத்திரம். ஆண்டவரே நீ எல்லாமே பேசணும். ஆண்டவரே நாங்கள் அல்ல, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து பேசி எங்களுடைய சுய மேன்மை எதுவும் வர வேண்டாம்ப்பா. உம்முடைய நாமந்தான் மகிமைப்படணும். ஆண்டவரே இயேசுவா உமக்கு தான் மகிமை, உமக்கு தான் கனத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே துவக்கம் முதல் முடி மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை ஜனங்களுக்கு தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஆண்டவரா இயேசுவா நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட வேத பாவம்
வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1:6 வெளிப்படுத்தல் 1:6 வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இன்னொரு வாட்டி வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே உம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே மகிழ்கின்றீர், கரைபடாத மகனாக நிறுத்து தினம் பார்க்கின்றீர், வல்லமை மகிமையும் தகப்பனே எமக்குத்தானே. நாம் பாடுவோம், இன்னும் 2 சரணங்கள் இருக்கிறது, நம் செய்திகளை ஆற்றுவோம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர், அல்லேலூயா, தம்முடைய இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செய்வான், ஆனால் மனிதனுக்கு என்னதான் கொடுக்கணும்,
தண்டனை தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாவம் செய்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நம்ம எல்லாரும் எங்க தான் போகணும்? எங்க தான் போகணும்? நரகத்திற்கு தான் போகணும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல்னா இப்ப மனிதன் பாவம் செய்தா ஒரு ஆடையோ மாடையோ பலி செத்துனா அது அது சுத்திகரிக்க அது ஏற்றுக்கொள்ள பழைய பட்டு காலத்தில் அதை செய்தார்கள். ஆனாலும் திரும்பி திரும்பி என்ன போய் திரும்பியும் திரும்ப ஒரு ஆடையோ மாடையோ கொண்டு போய் தன்னுடைய கையை அது மேல வைத்து பலியை செலுத்தணும். ஹல்லேலூயா. அது நியாயப்பிரமாண காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இரத்தம் சிந்துதல் அதாவது பாவமே அறியாதவர் பரிசுத்தமான தேவன் ஒன்றுக்குமே பாவமே இல்லாத பரிசுத்த பாலைவன் அவர்கிட்ட கொண்ட குறையுமே இருக்கக்கூடாது. மனிதன் குறைவுள்ளவன். அவன் போய் ஒரு ஆட்டுக்கு மேல கையை வச்சா அவனுடைய அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அவன் பிறவிலேயே அவன் பாவம் செய்தவன் அது ஒரு மனிதனை நிவர்த்தி ஆக்காது. அதனாலே பாவம் அறியாத ஒரு பரிசுத்தர் பழுதற்ற ஒரு பலி நமக்கு செலுத்த வேண்டியது இரத்தம் சிந்துதல் ஒரு சுத்தமான இரத்தம். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். எபிரேயர் 9:14 பாவம் அறியாதவர் பரிசுத்த பலி. ஹல்லேலூயா. எபிரேயர் 9:14 வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலி அதாவது எந்த பலி எந்த குறையுமே இல்லாத ஒரு பழுதற்ற பலி. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமான காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பலி செலுத்துகிற மிருகம் எந்த குறையுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பழுதற்ற பலி நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம். ஹல்லேலூயா. ரத்தம் எந்த மனுஷன்னான்னு பார்த்தாலும் இயேசுவினுடைய ரத்தத்துக்கு என்ன உண்டு? அது ஜீவன் உண்டு. ஏனென்றால் மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுமே இயேசு எந்த பிசாசு துரத்தை போனாலும் முதலாவது இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படாத சமயத்தில் பேச்சுலராக இருக்கும்போது இந்த திருவுற்றூரில் இருக்கும்போது அந்த இந்த பிசாசுலாம் வந்து அப்படியே அழுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுனுடைய ரத்தத்தை சொல்றதுக்கே உடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னடா இயேசுனுடைய ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஹல்லேலூயா. நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் கிறிஸ்துனுடைய ரத்தம் அவ்வளோ பவர் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த ஆச்சரியமான ஒளி. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால தான் நம்மளுடைய ஆச்சரியமான ஒளி இடத்துல நம்மளால சேர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதன் ஆச்சரியமான ஒளியை பார்க்கணும்னா யார் மேல் எங்க போக முடியுமா? இன்னைக்கு நடந்து போய் கேரளாவில் போய் பார்க்குறாங்க அந்த ஒளியை பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் ஆச்சரியமான ஒரு ஒளியை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால தான் பிதாவோடு நமக்கு சேர வேண்டிய ஒரு சிலாக்கியம் கிடைத்தது. ஹல்லேலூயா. மனிதனுடைய நம்ம நல்லா இருந்தோம் நம்முடைய பிள்ளைகள்லாம் நல்லா நல்லதை பண்ணாங்க நாட்டுக்கு சேவை பண்ணாங்க அதனால தான் இப்போ பிதாவோட தேவனுடைய சேர சிலாக்கியம் கிடைச்சிச்சா? இல்லைங்க. ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதின் காரணமாக தான் ஆச்சரியமான ஒளியை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பு தான். அன்பு வந்து அன்புக்கு ஈடானது ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. உலகமே அன்பினால தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசி காலங்களில் அன்பு தணிந்து கொண்டு போயிருக்கிறது. அப்போஸ்தலனாய் பவுல் 1 Corinthians 13 முழுவதுமாக அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் அன்பு இல்லைன்னா அங்கே என்ன? ஜீரோ தான். ஹல்லேலூயா. அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ இல்லைன்னா நான் இல்லைம்பான். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நீ இல்லை நான் இல்லைம்பா. கல்யாணம் பண்ண போற நீ ஒன்று இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் இந்த வீட்டில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தணிந்து போயிடும். ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிம்பா. கல்யாணத்தை பிறகு ஒன்லி நீ இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படிம்பா. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதை விட பெரியது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை மாறாதது அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. அந்த 1 Corinthians 13 முழுவதுமே அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளில ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 கற்பனையா மாற்றினார். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹல்லேலூயா. 10 கற்பனைகளை ஆண்டவர் என்னதான் முக்கியமா கம்போஸ் பண்றாரு? அன்புதான் கம்போஸ் பண்றாரு. அன்பு இல்லைன்னா இயேசு மேல அன்பு கூற முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதனுடைய மாயமான அன்பு, அந்த இயேசு கிறிஸ்து மாயமான அன்பு உங்கள்ட்ட காட்டல. ஹல்லேலூயா. அந்த மாயமான அன்பு உங்கள்ட்ட காட்டியிருந்தான்னா அவர் சிலுவைக்கே வந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அன்புனாலதான் சிலுவைக்கு அவர் சென்றார். அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. இந்த அன்பு இருந்தனாலதான் அவர் சிலுவைகளை போனால். நீங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த இயேசு வந்து சிலுவையில தொங்கும் போது, என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சொல்றாரு. அது எதனால சொல்றாரு? நீங்க ஏதாவது அது கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? அவர் வலி தாங்க முடியாம தாங்க சொன்னாரு. என்னுடைய அபிப்பிராயம், ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் முற்று கீழே கொம்பு வச்சு அடிக்கும் போது என்ன சொல்லுவீங்க? ஐயோ அம்மா டேடிங்க. அது போலதான் பிதாவாகிய தேவனுடைய, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? வலி தாங்க முடியாம தான் சொன்னார். அந்த வலி ஏன் தாங்க முடியலன்னா, அவர் உங்க மேல மாயமான ஒரு அன்பு காட்டல, உங்க மேல அளவற்ற அன்பு கூர்ந்ததினால அவர் வலியை தாங்க முடியல. ஏனென்றால் அந்த இடத்துல அவர் மனிதனாக சரீரம் இருந்ததுனால அவரால் தாங்க முடியாம தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? வலி தாங்க முடியல. ரத்தம் சொட்ட சொட்ட விழுகிறது. தலையிலே முற்கிரீடம், கைகள் கால்களிலே ஆணிகள், ஈட்டினால் குத்தப்பட்டார். அந்த வலியின் வேதனை தாங்க முடியாம தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவர் மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள். உலகத்தில் இருக்கிற மனிதன் ஒவ்வொருவனுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். கடந்த சில நாட்களில் ஒரு வாலிபத பிள்ளை தன்னுடைய அம்மாவனுடைய கையை பிடித்து, அம்மா நீங்க இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணுக்கு 24 ஆகுது. காலையில் போகும்போதும் ஊட்டி தான் விடுவாங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு ஊட்டி தான் விடுவாங்க. தினமும் வேலைக்கு போயிட்டு வரோம். ஆனால் வீட்டில் சம்பந்தம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவுக்கு டாட்டா காட்டிச்சு. அவங்களால அதை தாங்க முடியல. அப்பப்போ மயங்கி பிபி ஏறி வீட்டில் விழுந்தாங்க. இன்றைக்கும் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனுடைய அன்பு, ஒரு தாயே அதை தாங்க முடியலன்னா, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை விட்டு பின்வாங்கி போவானா, ஆண்டவருடைய இதயம் எப்படி துடிக்கும்? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவை விட்டு பின்வாங்கி போவானால், ஒரு தாயே அதால் தாங்க முடியலன்னா, ஆண்டவர் உங்களுக்காக மரித்து சிலுவையில் ரத்தம் சிந்து உங்களுக்கு மேல் அன்பு கூர்ந்த அவருடைய உள்ளம் எவ்வளவு துடிக்கும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 வாசிப்போம். ஹல்லேலூயா. 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 கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கிறிஸ்து
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் மேல அன்பு கூர்ந்த, உங்க மேல அன்பு கூர்ந்த நீங்க தான் பிழைச்சு கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏதோ நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு, அதனாலதான் நான் பிழைச்சு கொண்டு இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. என் மேல அன்பு கூர்ந்ததுனால தான் நான் உலகத்துல பிழைச்சிட்டு இருக்கிறேங்க. யாரெல்லாம் சொல்லிருங்க? என் மேல இயேசு அன்பு கூர்ந்ததுனாலதான் அந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என் மேல அவர் அன்பு கூர்ந்ததுனால நான் பிழைத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது மறுக்க முடியாம உண்மை. கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மேல அன்பு கூர்ந்து என்னை தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, எனக்காக அவர் என்னையே ஒப்பு கொடுத்தவர், எனக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவருடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினால தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருந்திருக்கிறனால தான் நாம் அவர் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய கிருபையினால, அவருடைய அன்பினால தான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சாம்பரத்தினாலேயோ, நம்முடைய பலனாலேயோ, நம்முடைய பணத்தினாலேயோ நாம் பிழைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இப்ப பாத்துருக்கீங்களே, டெய்லி நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்களாம் செத்து சாகுறான். நே பாத்தீங்கன்னா, நேத்து ஆம்புலன்ஸும் ஒன்னும் நேருக்கு நேர் போகுது, ஒரு பொம்பளை கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில வந்து உழுது. ஹல்லேலூயா. பிழைத்து இருக்கிறது யாருனால? தேவன் நம்ம அன்பு கூர்ந்ததினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 John 4:9 வாசிப்போம். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பு சாதாரணமா வெளிப்படல. நான் அன்பு அன்பு என்று சொல்லி மாய்மாலம் பண்ணல. நம்முடைய குமாரனை அனுப்பி நம்ம மேல் அன்பு கூர்ந்ததினாலே நம்முடைய மேல வைத்து அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. 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 எபேசியர் 5:2 வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அல்லேலூயா. கிறிஸ்து சுகந்த வாசனை. அந்த நோபா காலத்துல அவன் பறவைகளை பிடித்து பலியிட்டு அதை தேவன் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். அதுபோல நம்முடைய, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே தேவனை தூக்கப்படுத்துகிறவராய் இராமல் சுகந்த வாசனை, அதாவது தேவன் அவர் நுகரும்போது நம்ம மேல கெட்ட வாசனை வீசக்கூடாது. ஹல்லேலூயா. கெட்ட வாசனைன்னா குளிக்காம இருக்கணும்னு இல்ல, பாவ காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அது நடக்கக்கூடாது. சுகந்த வாசனையான ஒரு பலி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை உற்று கவனிக்கும் போது நம்ம மேல அவர் ஒரு சுகந்த வாசனை, ஒரு நல்ல, ஒரு இவன் நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான், நல்ல தேவ பிள்ளை என்று ஒரு சான்றிதழ் பெறுவதுதான் ஒரு நல்ல சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. 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 1 John 3:1 வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் 1 John 3:1 நாம்
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஏங்க, ஒரு பிதாவாகிய தேவன் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தவர், ஹல்லேலூயா, தண்ணியே திராட்சரசமாக்கினவர், குஷ்டரோகியை சுகப்படுத்தினவர், அந்த சராசங்களை படைத்தவர், அதாவது மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கல நிறைய காரியங்களை, விஞ்ஞானிகள் இன்னைக்கும் சேட்டலைட்ஸ் அனுப்பிட்டே இருக்கிறான், இன்னும் நிறைய காரியங்களை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பெரிய சிறந்த தேவனை நம்ம பார்க்கணும், அவரை பார்க்கணும்னா அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், அதெல்லாம் நம்மளால் நிதானிக்கவே முடியல. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேலே பாராட்டின அன்பு உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்காத காரியங்கள்லாம் நிறைய இருக்குது, மனுஷனுடைய அறிவுக்கு அதெல்லாம் வரல இன்னும். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே பாராட்டின அன்புனால அவ்வளோ பெரிய தேவனை நம்ம சேர்றதுக்கு ஒரு சிலாக்கியம் கிடைச்சிருக்குங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்கல. ஹல்லேலூயா. நிறைய பேரால் சபைக்கு வர முடியலை. இந்த கடைசி காலமாக இருக்கிறனால செல்ஃபோன் எல்லா கையிலையுமே எல்லார் மேலேயும் இருக்குது. நிறைய வாய்ப்புகளை பார்க்கும்போது மனம் எல்லாம் அப்படியே எரியுது. இந்த கடைசி காலங்களில் பிசாசானவன் அப்படியே இழுத்து கொண்டு போகிறான், உலக ஆசை ஆய்ச்சைகளை காட்டி மனுஷனை இழுத்து கொண்டு போகிறான். ஆனால் உங்களுக்கோ எனக்கோ பிதாவாகிய தேவன் நம்ம மேல் மேலே பாராட்டின அன்பு பெருசுங்க. ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறனால அதெல்லாம் தெரியல. நீ பரலோகத்துக்கு போகும்போது ஐயோ இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். இந்த உலகம் பிசாசு உலகத்தை மயக்கி மயக்கி கொண்டு போகுது, அது கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும், ஆனால் மாறாத எண்டெண்டைக்கும் அழியாதது ஒன்று இருக்கு, அதுதான் நமக்கு முக்கியங்க. ஹல்லேலூயா. 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 ரெண்டாவதாக, ரெண்டாவது குறிப்பு, நம்மை பிரித்து எடுத்து. ஹல்லேலூயா. லேவியராகமம் 20:24 வாசிப்போம். லேவியராகமம் 20:24. ஹல்லேலூயா. சோத்ரம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க ரசிக்கப்படாமல் இருக்கலாம். நிறைய பரிசுத்தவர்கள் இந்த மோகன்சி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்காரங்க அண்ணன் தம்பிலாம் ரசிக்கப்படல போல இருக்கு. ஹல்லேலூயா. உங்க அம்மா அப்பா ரசிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க தாத்தா பாட்டி ரசிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் பிரித்து எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இளும் அந்த 24 கேரட்லேருந்து 22 கேரட்டை அந்த தங்கத்திலேருந்து பிரித்து எடுக்கிற மாதிரி ஊரில் ஒன்றும் வம்சத்தில் ஒன்றுமாக அவங்கள பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம நல்லவங்க இப்போ நம்ம பெரிய பரிசுத்தவங்க, ஆனால் தான் ஆண்டவர் ரசித்தாருன்னு. நல்லா தூங்குறவங்கெல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கிறது. ஹல்லேலூயா. 26 வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கணுமா? இயேசுனுடைய பிள்ளைகளா இருக்கும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கிராமத்துல இருந்தா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? ஹல்லேலூயா. உங்க ஊர்ல இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? சான்ஸே இல்லை. நானும் சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. நீ மெட்ராஸில் கொண்டு வந்து உங்களை பிரித்து எடுத்து அங்கே நீ அங்கே வேண்டாம்ப்பா, அந்த ஊர்லாம் வேண்டாம், அந்த பட்டிக்காட்டுலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மெட்ராஸில் கொண்டு வந்து உங்களை ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எங்கள் ஊர் நட்டாலம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கெல்லாம் இருந்தால் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 100க்கு 100 கொண்டு வந்துட்டார். வா. ஹல்லேலூயா. உங்களை பிரித்து எடுக்கிறார், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுக்கிறாரு. நம்ம நல்லவங்கன்னு எல்லாம் பிரிச்சு எடுக்கல, நம்மளோட நல்லவங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 1:15 வாசிப்போம். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன்.
அல்லேலூயா. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அல்லேலூயா. இப்போ பவுல் வந்து கமாலியலுடைய பாதப்படியில் இருந்து கற்றுக்கிட்டார், தோராவை நல்லா கற்றுக்கிட்டார். அந்த தோராவை கற்றுக்கிறதுக்கு அவர் மட்டுமா கற்றுருப்பாரு? அல்லேலூயா. நீ என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் கற்றுருப்பாங்க, ஆனால் யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சு? பவுலுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? என்ன கிடைச்சிச்சுங்க? கிருப கிடைச்சிச்சு. அல்லேலூயா. என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல். அல்லேலூயா. தாயின் கருவில் வருமுன் உனக்காய் தம்முயிர் கொடுத்தவரே, தாயின் நயத்தில் வருமுன் உனக்காய் தம்முயிர் கொடுத்தவரே, தாயினை போல் உன்னை தள்ளி விடாமல் கை கொடுத்தெடுத்தவரே, தாயினை போல் உன்னை தள்ளி விடாமல் கை கொடுத்தெடுத்தவரே, அவரே 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 அன்பு கொண்டு ஆனந்தவரே, அன்பு கொண்டு மனந்தவரே. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நோ சான்ஸ். டாக்டருக்கு தெரியுமாங்க? தெரியாது. சங்கீதம் 139:16 வாசிப்போம். பாட்டு பாடினா ரொம்ப நேரம் ஆயிடும். அல்லேலூயா. சங்கீதம் 139:6 வசனத்தை வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தானா, அவனுடைய பிறப்பு எல்லாமே புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்தீங்கன்னா, நாங்கள் சிம் கார்டு ஆக்டிவேஷன் புது சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்கள் நம்பர் போட்ட உடனே உங்கள் டீட்டெயில் எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வந்துடும். இப்போ கூட ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் இணைக்கிறனால நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சொத்து இருக்குன்னு எல்லாம் பார்த்துடலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எல்லாம் பார்த்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்க சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே கார்டு வரப்போகுது. அல்லேலூயா. ஒன் கார்டு ஒன் ஒரே கார்டு, ரேஷன் கார்டு, லைசன்ஸு, ஆதார் கார்டு எல்லாமே ஒரே கார்டில், வர காலங்களில் எல்லாமே ஒரே கார்டு தான். அல்லேலூயா. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்குன்னு ஒரு கார்டு, ரேஷன் கடைக்கு ஒரு கார்டு, ஆதார் கார்டுன்னு ஒரு கார்டு எல்லாம் தேவையில்லை. இந்த ஒன் கார்டு, அந்த ஒன் கார்டு போட்டாலே உங்கள் கண்ணு, நீங்கள் போனீங்கன்னா ஒரு நீங்கள் ரயில்வேல என்டர் பண்ணும்போது நீ அந்த கீக்கின்னு சவுண்டு கேட்கும். அதுபோல் நீங்கள் உங்கள் கண் பார்வையினாலே உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே தெரியும். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு அதிகாலங்கள் முன்பதாக ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிறான் என்றால் அவனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக புக்கில் எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தாய் தகப்பன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் தாய்க்கு தகப்பன் ஆனா பொண்ணா என்று அறியறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குன்னு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அதிலே உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அல்லேலூயா. மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறான். இது மனிதனுடைய சரீரத்தில் இம்பார்ட்டமாக இருக்கிறது இருதயம் தான். அல்லேலூயா. இப்போ நிறைய ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் ஹாஸ்பண்டட் இருதய நோய். அப்போ அந்த குரங்குலேருந்து இருதயத்தை எடுத்து அங்கே வைக்க வேண்டியது என்ன? அல்லேலூயா. அதெல்லாம் பொய். அல்லேலூயா. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் ஒருத்தர் பண்ணாங்க. அமெரிக்காவில் பண்ணிக்க இருதயத்தை எடுத்து மனுஷனுக்குள்ளே வச்சாங்க. அந்த டாக்டருங்க சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சாங்க, பார்த்தா இறந்து போயிட்டார். அல்லேலூயா. மனிதன் விசேஷமானவன், மனிதன் தேவனைப் போல உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. நம்ம உடம்புல 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள ரத்த குழாய் இருக்குது. அல்லேலூயா. நான் நிறைய எழுதணும்னு நினச்சேன், முடியல, அதெல்லாம் டைம் ஆகிடும். 1 கோடிக்கு மேலான நரம்புகள் இருக்குது.
நம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் லெவல் இருக்கு கரெக்டா. ஹாலேலூயா. ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்குது. ஹாலேலூயா. வேர்வை தளங்கள் வந்து 500 இருக்கு. ஹாலேலூயா. நம்முடைய வலி சுவ காட்சிகள் மனம் போன்றவற்றை உடனடியாக மூளைக்கு நியூஸ் கொடுக்கறதுக்கு நல்ல உடனடியாக செய்தி கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 3.5 கோடிக்கு மேல நம்முடைய இருதயம் சீராக துடிக்கும். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஒரு வருஷத்துல 3.5 கோடிக்கு மேல கரெக்டா துடிக்கணும். அப்பந்தான் அந்த இருதய லெவல் கரெக்டா இருக்கும். ஹாலேலூயா. இருதயம் தான் முக்கியம். ஹாலேலூயா. இந்த மைக்கேல் ஜாக்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 500,000 ரசிகர்கள் இருந்தாங்க. ஹாலேலூயா. அவர் என்ன பண்ணாரு? நான் 150 வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு பிளான் பண்ணார். ஹாலேலூயா. எவ்வளவு வருஷம்? 150. ஆண்டவர் சங்கீதத்திலே சொல்லிட்டாரு 70-80 தான். ஆனா இவர் 150 வருஷம் இருக்கணும்னு அவர் சில முயற்சிகள் எல்லாம் எடுத்தார். அவர் வீட்டுல 12 டாக்டர் வச்சிருந்தார். ஹாலேலூயா. எத்தனை டாக்டர்? 12 டாக்டர். தினமும் காலையில தலையிலிருந்து நகம் வரைக்கும் செக் பண்ணி பார்ப்பார். ஹாலேலூயா. நல்லா சோதிச்சு பார்ப்பார், எல்லாமே நல்லா இருக்கா, நல்ல கண்ட்ரோலா இருக்கா, இன்னைக்கு உயிர் வாழ்வனா நல்லா செக் பண்ணி பார்ப்பார். ஹாலேலூயா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஆய்வகத்தில் போயிட்டு தான் அவருக்கு வரும். அங்கே போய் இதெல்லாம் நல்லா இருக்கா, நல்ல கெமிக்கல் இருக்கா, சீக்கிரம் சாகாமல் இருக்கிற உள்ள உணவான்னு செக் பண்ணி தான் வந்து சாப்பிடுவார். ஹாலேலூயா. தினமும் உடற்பயிற்சி செய்வார். அதுக்கு 15 பேர் இருந்தாங்க வீட்டில். ஹாலேலூயா. ஆக்சிஜன் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆய்வகம் இருந்துச்சு அவர் வீட்டில். ஹாலேலூயா. உடல் உறுப்புகளில் ஏதாவது பலவீனம் ஆயிடுச்சுன்னா அது தானம் கொடுக்கறதுக்கு நிறைய அவங்க ரசிகர் மன்றம் அங்கே இருந்துச்சு. ஹாலேலூயா. ஆனா என்ன பண்ணிட்டாரு? செத்தே போயிட்டாருங்க. 150 வயசு உள்ளவர் 50 வயசுலே போயிட்டாரு. என்னதான் போச்சு தெரியுமா? இருதயம் தான் நின்று போயிடுச்சு. ஹாலேலூயா. அவருக்கு 1,000,000 ரசிகர்கள் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? பணமா? உங்களை பிரிச்சு எடுத்ததுனால தாங்க என்னை பழச்சிட்டு இருக்கோம். ஹாலேலூயா. அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் தலைக்குள்ள கூட நடந்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஹாலேலூயா. அவர் மேல அன்பு இருந்ததால, உங்க மேல அன்பு இருந்ததால தாங்க இந்த உலகத்தில் இருந்திருக்கிறான். எவ்வளவு பணம் வச்சிருக்கிறான் பொட்டி பொட்டியா, ஆனா ஒரு நாள் ஒரு டீ கூட குடிக்க முடியல அவனால. ஒரு சுகர், ஒரு சர்க்கரையை கூட சாப்பிட முடியல. என் மீது அன்பு கூர்ந்து பலகாசிலும் மூன்றாவது குறிப்பு, தமது ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி. ஹாலேலூயா. மத்தேயு 26:28 வாசிப்போம். நான் சீக்கிரமாக போகிறேன். மத்தேயு 26:28. ஹாலேலூயா. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஹாலேலூயா. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தமாய் இருக்கிறது. ஹாலேலூயா. லேவியராகமும் 17:11 வாசிங்கும். லேவியராகமும் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவுக்காக பாவம் நிவர்த்தி செய்கிறது என்னது? இரத்தம் தாங்க. ஹல்லேலூயா. இரத்தத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்க முடியும். உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, பிரதர் உங்க மேல பாசம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், நீ எதை குச்சும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. கடைசியில டாடா கட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லைங்க. உங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னதுனால அவர் பிராக்டிக்கலா சிலுவைக்கு போனால்,
தியரி இல்ல சொல்றதுக்கு, பிராக்டிக்கலா செஞ்சு காட்டினாரு. அல்லேலூயா. நான் உங்க மேல பாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலா சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 22:44 வாசிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா. அந்த சராசங்களை படைத்தவர், மனுடைய சுவாசம் அவர் கையில இருக்குது. அப்படிப்பட்ட தேவன், தேவன் அவருடைய ரத்தம் பெரும் துளிகளாக அந்த பூமியிலே சிந்தப்பட்டது. மனுக்குலம் அழிந்து போகக்கூடாது, மனிதன் பிசாசுக கையில போகக்கூடாதுன்னு அவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தம் ஒரு பெரிய ஒரு கிரயம் செலுத்தினார். அதுதான் ரத்தம். பிசாசு சாதாரணமா உங்களை எங்களெல்லாம் விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உலகத்துல மக்கள் எவ்வளவு பிசாசுக்கு அடிமைகளாகி போய் கொண்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையும் விலக்கிரயமாக சிந்தப்பட்டதுனால, அவருடைய ரத்தத்தினாலே உங்களை பிடித்து பிசாசின் கையில் இருந்து பிடித்து எடுத்து உங்களை பிரித்தெடுத்து ஒரு பிள்ளைகளாய் மாற்றினார். அவருடைய ரத்தம் அவ்வளவு பவர் உள்ளது. ஹல்லேலூயா. பிராக்டிக்கலாகவே செய்து காட்டினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினாலதான் நடக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அன்புனாலதான், ஹல்லேலூயா. இந்த அன்பு நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எங்க போக மாட்டான்? இயேசுவை விட்டு பின்னாடி போகவே மாட்டான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களா இருக்கிறது போல. ஹல்லேலூயா. எபிரேயர் 2:13 வாசிப்போம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. எதனாலே சமீபமானீங்க? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அப்போஸ்தலனாய் பவுல் இதெல்லாம் அவர் பார்த்தனால சாதாரணமா நீங்க வரலங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க, அதனால நான் வந்துட்டேன்னு நினைப்பீங்க. அவருடைய ரத்தத்தினாலதான் நாம் சமீபம் ஆயினோம். ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 வாசிப்போம். அவருடைய ரத்தத்தினால், இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தினாலே. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலதான் என்ன உண்டாயிருக்கு? பாவ மன்னிப்பு. பாவம் செய்தா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் பாவ மீட்பு வந்து ரத்தத்தினாலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 2:14 வாசிப்போம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் பிள்ளைகளை போல மாம்சத்தும் மாம்சம் இரத்தம் உடையவராக வெளிப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் உணரவே மாட்டேங்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனையை ஆண்டவராக இயேசுவா தன்னுடைய விரலினால் எழுதி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அந்த எழுதி கொடுக்கும்போது அந்த மலையை தொடக்கூடாது, அந்த அக்கினியெல்லாம் அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய விரலினால் எழுதி கொடுக்குறாருங்க. அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அந்த மோசைக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இயேசுனுடைய கையினாலே எழுதி கொடுக்கிறார் அந்த 10 கற்பனை. எந்த ஒரு கடவுளாவது எழுதி கொடுத்துருக்கா மனுஷனுக்கு? நீ இயேசு அந்த விரலினாலே அந்த 10 கற்பனையை எழுதி கொடுக்கிறாரு. அப்போ நம்ம போல தான் அவரும் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
மனிதனை போல கைகள் இருந்திருக்கிறது. அதுதான் இந்த இதில் சொல்லப்பட்ட பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல, மனிதனாக இருக்கிறது போல அவருடைய உடல் உறுப்பு அந்த கையினாலேயே அந்த பத்து கற்பனை எழுதி கொடுக்கிறார். ஹாலேலூயா. அப்போ தேவன் நம்மளை போல தான் இருக்கிறார். ஹாலேலூயா. அதை அவர் அந்த இடத்துல சிறுசாங்க படுத்துறார். ஹாலேலூயா. 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 பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடனுக்குடனே தண்டனை, என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை. ஹாலேலூயா. இந்த தானியல் ஐந்தாம் அதிகாரத்தை எடுப்போமா? ஹாலேலூயா. இந்த தானியல் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த நேபுகாதேச்சனுடைய மகன் தன்னுடைய தகப்பனுக்கு எவ்வளோ சம்பவம் நடந்ததை அவன் பார்த்துருப்பான். நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன உடனே அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு கீழே மிருகமாக மாறினான். இதெல்லாம் அவனுடைய பையன் பெல்சாசாருக்கு தெரியும். ஆனாலும் அவன் நிறைய விக்கிரங்களை வைத்து புகழுகிறான். அந்த நேரத்தில் தான் மனுஷ கைவிரல் தோன்றி ஏலி ஏலி இந்த அது வசனம் 5:25 வாசிப்போமா? தானியேல் 5:25. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. ஹல்லேலூயா. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். ஹல்லேலூயா. அன்றைக்கு இரவு அவன் இறந்து போயிட்டாங்க. தானியேல் 5:23 வாசிங்களா? தானியேல் 5:23. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகள் திராட்சரசம் கொடுத்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அல்லேலூயா. தம்முடைய கையில் மோத சுவாசத்தை வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்துச்சு? கையில மனுஷனுடைய சுவாசம் எங்க இருக்கான்? எங்க இருக்கு? ஆண்டவருடைய கையில். அங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுவாசம் கையில இருக்கிறதுனால மனுஷனுக்கு உடனே தண்டனை. ஆனா இப்போ கையில் என்ன இருக்கு? இயேசு அவனுடைய கையில் என்ன இருக்கு? ஆணிகள் கடவப்பட்ட கைகள். ஹாலேலூயா. அந்த கிருபை. அந்த காலத்தில் மனுஷனுடைய சுவாசம் கையில் இருந்துச்சு, உடனுடனே தண்டனை. இந்த புதிய ஏற்பட்ட காலத்தில் கையில் என்ன இருக்கு? உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட கைகள். 1 இன்ச் ஆணி இல்லை, 2 இன்ச் ஆணி இல்லை, கிட்டத்தட்ட 4 இன்ச் ஆணி. ஹாலேலூயா. அங்கே உனக்கு தண்டனை கொடுக்க போகும்போது ஆண்டவருடைய கரத்தில் ஆணிகள் பாய்ந்த கரம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. இதெல்லாம் நீ நினைத்து பார்த்தது உண்டா? ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆண்டவருடைய கைகளிலே ஆணிகள். ஹாலேலூயா. சாசின் கையிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்து நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். ஹாலேலூயா. நடுச்சுவர் ஒன்று, நீ தேவனற்று போகவே முடியாதென்று ஒரு நடுச்சுவர் இருந்துச்சு. ஹாலேலூயா. இந்த நடுச்சுவரை பிரித்தது எதுன்னு எது தெரியுமா? அவருடைய ரத்தம். அவன் மேலே பாசம் வைத்ததுனால தாங்க. ஹாலேலூயா. இன்றைக்கு நம்ம பிழைத்து இருக்கிறதே அவர் தாங்க, அவருடைய கிருபனால தான். ஹாலேலூயா. ஹாலேலூயா. 4வது குறிப்பு. நம்ம என்ன பண்ணார்? ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். எபிரேயர் 9:6-7 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 9:6 இவைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அல்லேலூயா. இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து
அந்த இரத்தத்தை யாருக்காக செலுத்தணும்? அவனுக்காகவும் செலுத்தணும், ஜனங்களுக்காகவும் செலுத்தணும். ஆனால் இப்போ நம்ம தொழுது கொள்கிற போதெல்லாம் நமக்கு சமீபமாக வருகிறார். எதனால? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சமீபமாக வந்திருக்கிற உபாகமம் 4:7 வாசிப்போமா? உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சும்மாலாம் நீங்க பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய அந்த காலங்களெல்லாம் பெந்தகோஸ்த சபைகளில் விசுவாசிகள்லாம் யாரும் போய் ஸ்டேஜுக்கெல்லாம் போகக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரங்க மட்டும்தான் போகணும் ஸ்டேஜுக்கெல்லாம். யாருமே இப்போ நாலாம் விசுவாசி தான், நாலாம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்டேஜுக்கெல்லாம் போய் பேசக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தணும். அல்லேலூயா. அந்த மூன்றாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவனால் போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய, இயேசு நமக்காக ரத்தம் செஞ்சு மறைச்சதுனால நம்ம தைரியமாக இயேசுக்கு கிறிஸ்துவாசன தண்டையில் வர்றோம். எப்போனாலும் வர்றோம். அல்லேலூயா. அந்த உசியா ராஜா பார்த்துங்க, போய் ஆசாரியன் தவிர அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அவன் போய் பலி செலுத்தினா உடனே நெற்றியில் குஷ்ணரங்கம் வந்துச்சு. அவனும் பார்த்தான், ஐயோ இயேசு கடவுளை அடித்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். அது மாதிரிலாம் நம்ம இருந்துச்சுன்னா என்றைக்கும் நம்ம போயிருப்போம். நம்ம மேலெல்லாம் புல்லெல்லாம் கொடுத்து நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருக்கோம். ஹலேலூயா. ஹலேலூயா. என்னாகும்? 3:10 சொல்லியிருக்கு, அந்நியரை கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கு. என்னாகும்? 3:10. என்னாகும்? 3:10. ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய், அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்ய கடவன் என்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், இயேசுவை அறியாமையே இருந்தோம். அல்லேலூயா. அந்நியன் கொலை செய்யணும், அதான் சொன்னது போல நம்மெல்லாம் கொலை செஞ்சிருக்கணும். ஆனால் அவருடைய ரத்தத்தினால நம்மெல்லாம் தேவ நம்ம என்ன ஆசாரியன்னா ஆரோன மாதிரி அழைச்சிக்கப்பட்டவங்களா? என்ன சான்ஸே இல்லை. நம்மெல்லாம் என்றைக்கோ கொலை பண்ணியிருக்கணும், கொலை செஞ்சுருக்கணும். ஏதோ அவர் மேலே நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால நம்ம மேலே தப்பிச்சுட்டு இருக்கிறோன்னா அவருடைய ரத்தம் தான். இல்லைன்னா ஆண்டவருடைய தண்டனை நமக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு 1:6 சொன்னது போல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நம்ம என்ன தகுதி இல்லாமல் இருந்தாலும் நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கினான். அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து, நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் அவன் வருஷம் பிறந்ததுலேருந்து குளிக்காமே இருக்கிறான்னு வைங்க, மூக்குலாம் சீந்திட்டு இருக்குது, கையெல்லாம் விரல் 2 கிலோமீட்டர் 1 அடி வளர்ந்துருக்குது, பிறந்தலேருந்து குளிச்சிருக்கவே மாட்டான், பிறந்தலேருந்து துணியே மாற்றிருக்க மாட்டான், குளித்து பல வருஷம் ஆயிருக்கும், பார்த்தாலே அருவருப்பு, பிறந்தலேருந்து முடிய வெட்டியிருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த பிச்சைக்காரனை இப்போ கூப்பிட்டு நீ இந்த தேசத்தை இந்தியா தேசத்தை ஆளுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை இப்போ நகத்தை பார்த்தாலே தாங்காது, மூக்கில் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது, தாடி வேற இருக்கு, அசிங்கமாக இருக்கான். இவனை பார்த்து நீ இந்தியா தேசத்துக்கு ஆளுகை செய்யணும், அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அல்லேலூயா. நம்ம நிலைமை அது தான். உங்கள் நிலைமை எப்படியோ, என் நிலைமை எப்படி தான். நம்மளை பிதாக்களை ஆக்குனது யாரு? இந்த கோலத்தில் தான் இருந்தோம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அல்லேலூயா. நம்மெல்லாம் நல்லா இருந்தேன்னு சொல்றவங்க நல்லா கை கொட்டுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்க்கும்போது கடைசியாக முடிக்கிறேன். ஆபிரகாம்னு சொல்லி ஆபிரகாம் வந்து சீமானா இறந்தார். இந்த சீமானா மாற்றினது யாரு? ஆண்டவர் தான். ஆதியாகமம் 24:1 வாசிப்போமா? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொலைநோக்கில் வைத்து
இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மொசபத்தியாமியிலே நாகருடைய ஊரில் சேர்ந்து. அல்லேலூயா! எத்தனை ஒட்டகம்? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. அல்லேலூயா! அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அங்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆதி அந்த இதுல 35வது வசனத்துல கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் வெள்ளிகளையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா! ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 11:26 ஆபிரகாமனுடைய பேர் வருது. அது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆதியாகமம் 11:26 அவருடைய பேர் உண்டாகுது. ஆனால் நீங்கள் 17:5 வாசித்தீங்கன்னா, அல்லேலூயா! ஆபிரகாம் ஆதியாகமம் 17:5 வாசிப்போம். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா! இதற்கு முன்பதாக அவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா! அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் மூலமாக கிறிஸ்து அங்கே வரணும்னா அவனுடைய பேர் என்ன மாறுது? அங்க ஒரு ஹே உள்ள போகுது. ஹல்லேலூயா! ஆபிராம், ஆபிராம்னா அல பேத் ரேஸ் மென்சோபித் ஆபிராம். ஹல்லேலூயா! ஆபிரகாம் என்றால் அல பேத் ரேஸ் ஹே மென்சோபித். ஹேனுடைய அர்த்தம் என்ன? கிருபை, ஆசீர்வாதம், வெளிச்சம். ஹல்லேலூயா! ஆபிரகாம் அங்க போகுது. அதாவது நீ பாத்தீங்கன்னா 5வது எழுத்து ஹே, ஆதியாகமம் 17:5 5வது எழுத்து ஹே. நம்ம கண்டம் எத்தனை கண்டம் இருக்கு? உலகத்தில் எத்தனை கண்டம் இருக்குங்க? 5 கண்டம் மக்களுக்கு தான் சொல்றாங்க. ஐந்து காயம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாடல்ல 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை 5 கண்டங்களை விடுவோமே, 5 காயம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா! அந்த ஹே உள்ள போகிறனால அங்க யார் போறா? உள்ள கிருபை உள்ள போகிறனால கிறிஸ்து உள் ள போகிறார். அல்லேலூயா! அதான் கலாத்தியர் 3:14 எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா! ஆபிரகாம் மூலமா கிறிஸ்து உள்ள வரணும். கிறிஸ்து வந்தாதான் உலகத்தில் உள்ள மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த 8வது வசனத்தை வாசிங்கன்னா, அந்த கலாத்தியர் 3:8, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களால் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும் பண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. ஹாலேலூயா! ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஆபிரகாம் என்று மாறின பிறகு அந்த ஹே உள்ள போகுது, கிருபை உள்ள போகுது, கிறிஸ்து உள்ள போகிறதுனால கிறிஸ்துவுக்குள் உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா! ஹாலேலூயா! அந்த ஹே என்று எப்படி எழுத்து பாருங்க, எவ்வளவு ஆபிரகாம், ஆபிரகாம் 5வது எழுத்து உள்ள போகுது. ஹே மாறும்போது அங்க கிறிஸ்து உள்ள போய் உலகம் ஆபிரகாம் மூலமாக உலகம் என்ன பாடுது? கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹாலேலூயா! எவ்வளவு பாக்கியம் பாருங்க. ஹாலேலூயா! ஹாலேலூயா! இப்ப பாடின பாடலை பாடுவோமா? நம்ம விசேஷமா ஒரு பாடலை பாடினமே, உம்மை போல பரிசுத்தர், எவ்வளவு அன்பு. நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா! அவர் போல ஒரு நல்லவர்,
அவளை போல ஒரு பரிசுத்தர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொண்ட பாடலை பாடுவோம். யோசி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்நியன் கொல்லப்படணும். அந்நியரா இருக்கிறவங்க
விருத்த சேதனம் செய்யாம தேவ சமூகத்துக்குள்ள வர முடியாது. நம்ம தேவ சமூகத்துக்குள்ள வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பிரகாரத்துக்கு வரணும்னாவே விருத்த சேதனம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு காணி ஆட்சிக்கு புறம்பே கிடந்த நம்மள அன்பு கூர்ந்து நம்ம கேட்டது போல நம்மை கழுவினார், நம்மளை வாழ வைத்திருக்கிறார், நம்மளை வந்து அவர் வாழ வைத்து நம்முடைய பாவமர கழுவி நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினது மட்டும் ஆபிரகாமோடு சேர்ந்து நம்மளையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது மட்டும் இல்ல, ஆபிரகாமோடு சேர்ந்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள். பிரதர் சொன்ன மாதிரி அந்த ஹேங்கிற எழுத்து வந்த உடனே இன்னைக்கு நம்மளா ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக மாறிவிட்டோம். மலட்டு தன்மையெல்லாம் நீக்கிட்டாரு, பழுகி பெருகும்படியா தூக்கி எடுத்து விட்டார், அவரால் நம்மை நிரப்பிட்டார். ஹே வந்து கர்த்தருடைய நாமத்தில் வரக்கூடிய முக்கியமான எழுத்து. ஹே வந்தா அவரால் நம்மளை நிரப்பிட்டார்னு அர்த்தம். நீங்க நிரப்பிட்டீங்களப்பா, உங்களால என்ன நினைச்சிட்டீங்க, உங்களுக்காக நான் கண்ணி கொடுப்பேன். மலட்டு வாழ்க்கை எல்லாம் நீக்கி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, மலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, என்னை தீர் நீர் மறவாமலே கணி கொடுப்பேன். ஆண்டவரே நான் இனிமேல் சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல வாய் திறந்து, ஆண்டவரே இனிமேல் என்ன குறைவா நான் மதிப்பிட மாட்டேன், நான் பூச்சி புழு இல்ல. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நான் பூச்சி புழு இல்ல. என்ன நீங்க ராஜாவும் ஆசாரியனும் ஆக்கி இருக்கீங்கப்பா, என்ன ராஜாவும் ஆசாரியனும் ஆக்கி இருக்கீங்க. இப்ப சாத்தானை பார்த்து சொல்லணும், சொல்லுங்க சாத்தானே எனக்குள்ள நீ கொண்டு வந்த எல்லா தாழ்வு மனப்பான்மைகளை அடியோட வெளியே கொண்டு போ. பூச்சி இல்ல, புழு இல்ல. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அவன் காதை கேட்கணும்.
பூச்சி இல்ல, தெள்ளு பூச்சி இல்ல, புழு இல்ல, நான் கழுத இல்ல, நான் செத்த நாய் இல்ல. என்னை என் ஆண்டவர் யேசுவா அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினால என் பாவமர கழுவி என்னை ராஜாவும் ஆசாரியனுமாக்கி இருக்கிறாரு. உன்னுடைய அதிகாரம் எனக்கு என் மேல பழிக்காது. சொல்லுங்க, அதிகாரம் எனக்கு பழிக்காது. நீ என்ன செல்லாக்கா சாக்க முடியாது. உன் கையை எடுறா என்ன விட்டு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி விலையேற பெற்ற நன்றி ராஜா, எங்கள் மேல வைத்த அன்பு ஆண்டவரே, எங்கள் மேல வைத்த கிருபை பெரிய
பெரியத ராஜா, ஆண்டவரே எங்களை நீர் பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, தாயின் கருவிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தீர், எங்கள் குடும்பங்களிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தீரே ராஜா. கர்த்தாவே மக்க நன்றி. ஆண்டவரே கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே உடைய கண்கள் எங்களை கண்டது ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு கர்த்த நல்ல பாவம் மன்னிப்பை உண்டாகும்படி செய்தீர். புதிய உடன்படிக்கையின் இயேசுவின் ரத்தத்துக்குள் எங்களை சுத்திகரித்தீரே ராஜா. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே எங்களை அப்பா எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் அந்நியர்களா இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அந்நியர்களா இருந்த எங்களுக்கு ராஜா ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே ஒரு மேன்மையான ஆண்டவரே காரியத்திற்காய் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி வைத்திருக்கிறதற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே அவரோடு இணைந்து எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே மக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பை எண்ணி எண்ணி நாங்கள் துதிப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் போதாது ராஜா. கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே கத்து ஒன்றுக்கு உதவாதிருந்த எங்களை ஆண்டவரே காணி ஆட்சிக்கு புறம்பிருந்த எங்களை கர்த்தாவே அப்பா எங்களை பிரித்தெடுத்து ராஜா. ஆண்டவரே இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள் அபாத்திரர்களாக இருந்த எங்களை ஆண்டவரே கர்த்தர் ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை எண்ணி துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி ஆய்வாளர்களுக்கு அதற்கேற்ற கிருபையை தருவீராக. பேசினபடி அடியானை எடுத்து இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாய் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாழ்த்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதி சீக்கிரமா இருக்கிற வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம எவ்வளவு பிரமிக்கத்தக்க விதமான உண்டாக்கப்பட்டிருக்கோம். பிரதர் டீடைல் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா. நம்ம ரத்த செல்கள் எப்படி ஒரு நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கு இருதயம் எவ்வளவு துடிக்கணும், ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் அடிக்கடி நம்ம யோசிக்கணும். நம்மளை எவ்வளவு ஆச்சரியமா உண்டாக்கியிருக்கார் நம்முடைய ஆண்டவர். பிரமிக்கத்தக்க விதத்தில் நம்மளை எப்படி கருவை கண்கள் கண்டு அதெல்லாம் ஒண்ணு கூட உருப்பட உண்டாகாம இருக்கிறதுக்கு முன்னாடியே புஸ்தக சூழல் எழுதி வச்சிட்டாரே. இந்த காரியத்தில் நம்ம அடிக்கடி நினைக்கணும், நினைச்சு பார்க்கணும். இந்த தேவன் தான் இஸ்ரவேலே கேள், இந்த தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஷ்மா இஸ்ரவேல் அடோனாய் எலோகேனோ அடோனாய் ஏகன். ஷ்மா இஸ்ரவேல் நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குறார். கடலுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். இடதுகை இதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவர் கிணறாக உயர்த்தி இவரே கேகா யாவே வைஸ்மரேகா பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னாய் கொடுக்க சமாதானம் ஷலோம்.
கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யேசுவாக மசியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யுனி ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்முடைய உள்ள சகல பரிசுத்த வாங்கோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேற்றினாரே கிருபாதாரே.